Good evening, brothers and sisters. This is Narpavi Talks. Please let me get into the content of this record. Now we move on to highway engineering. A small topic, Furlong stone, or it may be called as hectometer stone. வணக்கம் மக்களே, நம்ம சாலையில் கடந்து செல்லும்போது கிலோமீட்டர் ஸ்டோனை பார்ப்போம். முன்னாடி அது மைல் ஸ்டோனாக இருந்துச்சு, இப்போ கிலோமீட்டர் ஸ்டோன் ஆகிடுச்சு. முன்னாடி வந்து அது ஃபர்லாங் ஸ்டோன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இப்போ இருக்கிறதுக்கு பேர் அதை ஃபர்லாங் ஸ்டோன்னு சொல்கிறதா ஹெக்டோமீட்டர் ஸ்டோன்னு சொல்கிறதா அப்படிங்கிற குழப்பம் பல்வேறு பர்சனுக்கு இருக்கும். அந்த குழப்பத்தை தீர்க்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நார்மலாக ஃபர்லாங் ஸ்டோன் அப்படிங்கிறது, ஃபர்லாங் அப்படின்னா இட் இஸ் எ மெஷர் ஆஃப் டிஸ்டன்ஸ், எஸ்பெஷியலி இன் இம்பீரியல் யூனிட்ஸ் ஆர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கஸ்டமர் யூனிட்ஸ். அதுலேருந்து அங்கே வந்தது தான் ஃபர்லாங். அங்கே எப்படி அதை சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஜோடி மாடு வந்து வித்தவுட் ரெஸ்ட் ஒரு நிலத்தை உழுகும்போது எவ்வளவு தூரம் போமோ, தட் ஃபரோ லென்த் இஸ் நத்திங் பட் ஒன் ஃபர்லாங். அவங்க அதை ஸ்டிப்புலேட் பண்ணதை வந்து 220 yards, 220 gajam. ஒரு யார்டுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், 3 அடி. 3 அடியும் 90 சென்டிமீட்டரும் சமம் கிடையாது. ஏன்னா 1 அடி 30 சென்டிமீட்டர் கிடையாது, 30.5 சென்டிமீட்டர் அப்ராக்சிமேட்லி. இந்த ஒன் ஃபர்லாங்கிறது 40 ராடாக வச்சுக்கலாம், அல்லது அப்ராக்சிமேட்லி இட் இஸ் 10 செயினாக வச்சுக்கலாம். இந்த 1.5 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, 3 அடி 1 யார்டு 91.5 சென்டிமீட்டர். அந்த 1.5 சென்டிமீட்டராக வந்து ஒன் ஃபர்லாங் லெங்க் வந்து நத்திங் பட் 201 மீட்டர் அப்ராக்சிமேட்லி, 201 மீட்டர். யூஸ்வலாக நீங்கள் ரோட்டில் போகும்போது பார்ப்பீங்க, இந்த ஃபோட்டோஸில் நீங்கள் பார்க்கக்கூடிய அனைத்துமே சாலையில் இருக்கக்கூடிய ஹெக்டோமீட்டர் ஸ்டோன். எவ்ரிவன் நோஸ் அபவுட் வாட் இஸ் ஹெக்டோமீட்டர். 100 மீட்டர் is equal to 1 hectometer. That is 1 kilometer is equal to 10 hectometer. நம்ம சாலையில் 2, 4, 6, 8 அப்படின்னு சொல்லி ஸ்டோன்ஸ் பார்த்துருப்போம் லெஃப்ட் சைடில். அதுதான் நான் இந்த ஃபோட்டோவாக கொடுத்துருக்கேன். இந்த 2, 4, 6, 8ங்கிறது என்ன, 2வது ஹெக்டோமீட்டர் ஸ்டோன், 4வது ஹெக்டோமீட்டர் ஸ்டோன், 6வது ஹெக்டோமீட்டர் ஸ்டோன், 8வது ஹெக்டோமீட்டர் ஸ்டோன். இந்த ஃபர்லாங்கிற வார்த்தை யூஸ் பண்ணால் 2ங்கிறது 1வது ஃபர்லாங்கு, 4ங்கிறது 2வது ஃபர்லாங்கு, 6ங்கிறது 3வது ஃபர்லாங்கு, 8ங்கிறது 4வது ஃபர்லாங்கு. சரியா, அப்ராக்சிமேட்லி ஒன் ஃபர்லாங்கிறது 1/8 ஆஃப் எ மைல். அதில் உங்களுக்கு குழப்பம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன் வந்து இந்த கிலோமீட்டரு, ஒரு கிலோமீட்டர் ஸ்டோனுக்கு இடையில் 2, 4, 6, 8 அப்படின்னு வச்சுருக்காங்க அப்படின்னா, இன் ஆர்டர் டு ரெடியூஸ் த காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். ஏன் 3 இல்லை, ஏன் 5 இல்லை, ஏன் 7 இல்லை அப்படின்னா, இந்த காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனை குறைக்கிறதுக்காக தான். 1னு ஒரு ஹெக்டோமீட்டர் ஸ்டோன் வைக்கலாம், 3னு வைக்கலாம், 5னு வைக்கலாம், 7னு வைக்கலாம். ஒரு குழப்பம் அதிகமாக ரோட்டில் அந்த கல் வந்து ப்ரொஜெக்ட் ஆகியிருந்தால் இந்த டிராஃபிக் ஃப்ளோவுக்கும் அது இளைஞலாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் அதை விட்டுருக்கலாம். எங்கெங்கெல்லாம் வந்து ஹெக்டோமீட்டர் ஸ்டோன் வைக்கணும், எங்கெங்கெல்லாம் வந்து எப்படி எழுதணும், எவ்வளவு நீளம், எவ்வளோ அகலம், எவ்வளோ உயரம் இருக்கணும், இதுக்கு வந்து ஐஆர்சி கோடு இருக்குது. ஐஆர்சி கோட்ஸில் வந்து ஸ்பெசிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் ஒரு ஒரு நெடுஞ்சாலைத்துறை பொறியாளரும் அதை நிர்மாணிக்கிறாங்க. அது மூலமா இந்த பதிவில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு ஒரு சாலையிலையும் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த ஸ்டோனுக்கு பேர் ஃபர்லாங் ஸ்டோன் அல்ல, அது ஹெக்டோமீட்டர் ஸ்டோன். ஃபர்லாங் ஸ்டோன்னு எல்லாரும் காதில் கேட்டிருப்பீங்க. ஃபர்லாங் ஸ்டோன் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன் ஃபர்லாங் இஸ் நத்திங் பட் 201 மீட்டர், 201 மீட்டர் அப்ராக்சிமேட்லி. அதனால் அது ஒரு ஃபர்லாங், 200 மீட்டருக்கு ஒரு ஃபர்லாங்னு சொல்கிறாங்க. அப்ராக்சிமேட்லி தான், நாட் எக்ஸாக்ட்லி. பட் நம்ம என்ன யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறோம், இன்டர்நேஷ்னல் எஸ்ஐ யூனிட்ஸ், இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதனால தான் அங்கே 2, 4, 6, 8ன்னு வருது. சப்போஸ் இந்த இதில் வந்து ஒரு 26/2 அப்படின்னா, 26வது கிலோமீட்டருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய 2வது ஹெக்டோமீட்டர் ஸ்டோன் அர்த்தம்.
தட்ஸ் ஆல். ஐ திங்க் கண்டென்ட்டை நான் தெளிவாக சொல்லிட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஒன்னண்டால். அதனால் சாலையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோனுக்கு பேர் ஃபர்லாங் ஸ்டோன் அல்ல, அது ஹெக்டோமீட்டர் ஸ்டோன். தேங்க்யூ.